பத்தாம் வகுப்பு தோல்வியடைந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு நிறுத்தியவர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெற என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் இல்லைங்க, சில பேர் டென்த்து ஃபெயிலாக இருப்பாங்க, ரீ எக்ஸாம் கூட எழுதாமல் இருந்திருப்பாங்க, திருப்பியும் கொஞ்சம் காலம் கழித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக ப்ரைவேட் ஜாபுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு ஆசை இருந்திருக்கும், நம்ம தான் டென்த்து ஃபெயில் ஆகிட்டோமே நம்மளுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னென்னா, அந்த அரசு துறையில் வந்து இந்த அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன் இது போன்ற அரசு வேலைகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது, சரிங்களா? பத்தாம் வகுப்பு தோல்வி என்பது முக்கியமில்லை, சரிங்களா? இதனால் சில பேர் நம்ம தோல்வியடைந்த சில நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டுருப்பாங்கன்னா, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் எம்ப்ளாம் இல்லை பதியே தேவையில்ல நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களோட கல்வித் தகுதியை கட்டாயம் எம்ப்ளாம் இல்லை பதிவு பண்ணணும். பாஸோ ஃபெயிலோ முக்கியம் இல்லைங்க, எம்ப்ளாம் இல்லை பதிவு பண்ணி வைக்கணும் உங்களோட கல்வித் தகுதியை, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவிங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட பதிவு பண்ணலாம். ப்ரொவிஷன் சென்டர் போயிட்டு இதே மாதிரி என்னோடய கல்வித் தகுதியை பதிவுன்னு சொன்னால் அவங்க பயந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து அது மேல்நிலை படிப்புக்கு தான் அதிகம் படிச்சிருக்காங்க, ப்ளஸ் டூ டிகிரி படித்தவங்க தான் அதிகம், சரிங்களா? எயித்து பாஸ் பண்ணி யாரும் எயித்தோட அனுப்பாடுறது இல்லை, டென்த்து ஃபெயிலாக இருப்பாங்க இல்லை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி அரசு வேலைகளுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வித் தொகுதி தான் கேட்பாங்க, எயித்து பாஸ் பண்ணால் போதும், உயர்ந்த கல்வித் தொகுதியை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் டென்த்து ஃபெயிலாக இருந்தாலும் எயித்து பாஸ் பண்ணியிருப்பீங்களா? அதனால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இதே மாதிரி டென்த்தோட படிப்பு ஃபெயிலாகி உங்களுக்கு கல்வித்து உயர்ந்தபட்ச கல்வித் தொகுதியை டென்த்து ஃபெயிலுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து இன்டர்வியூ கார்டு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதனால் கட்டாயமாக இதை வந்து செய்யுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், சரிங்களா? இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, அதனால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி அனைவரையும் இதே மாதிரி வேறு அலுவலக அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிய சொல்லணும். இதே மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க எம்லாமில் பதியுங்க, சரிங்க? மறக்காமல் இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி.